ஹலோ எவ்ரிவன், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் யூடியூப் சேனல் ஃபார் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் சப்ஜெக்ட்ஸ். ஸோ நீங்கள் நம்ம இந்த வீடியோவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான டாபிக் பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஸோ டாபிக் நேம் என்னென்னு ஃபஸ்ட் நான் சொல்லிடுறேன். ஸோ டாபிக் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஃபோரியர் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன்ஸ். இதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஹீட் கண்டக்ஷன்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப பேசிக்ஸான லா என்னென்னு பார்த்திங்கன்னா ஃபோரியர் லா ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் தான். இதை பேஸ் பண்ணி மட்டும்தான் உங்களுக்கு எல்லா ஹீட் ட்ரான்ஸ்போர்ட் லாஸ் அப்ளிகேஷன்ஸ் எல்லாமே ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த லா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த லாவை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே நம்ம போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு சிம்பிளாக கண்டக்ஷனான்னு சொல்லி என்னென்னு பார்த்துடலாம். ஸோ அப்போ ஹீட் லா ஆஃப் கண்டக்ஷனாக என்னென்னு சொல்லி உங்களுக்கு ஐடியா கிடைக்கும். ஸோ நார்மலாகவே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஹீட் ரொம்ப அதிகமாக இருக்கிற மீடியம்லேருந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் கம்மியாக இருக்கிற மீடியம் வந்து பார்த்திங்கன்னா ஹீட் கண்டிப்பாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகும் இல்லைங்களா? ஓகே, இந்த ட்ரான்ஸ்ஃபர் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் காண்டாக்ட், ஃபிசிக்கல் டைரக்ட் காண்டாக்ட் மூலிமா நடந்துச்சுன்னா அது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹீட் கண்டக்ஷன் சொல்லுவோம். ஓகே, ஹீட் கண்டக்ஷனாக உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருக்கும். இப்போ இந்த ஹீட் கண்டக்ஷன் பற்றி ஃபோரியர்ல என்ன சொல்ல வரும்னு பார்த்து சிம்பிளாக நான் சொல்லிடுறேன். ரொம்ப காம்ப்ளிகேட்லாம் இல்லைங்க. ஸோ இந்த ஹீட் கண்டக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா, அதாவது ரேட் ஆஃப் ஹீட் கண்டக்ஷன் எதை பொறுத்து இருக்கும்னா, பாடியோட ஏரியா ப்ளஸ் அதோட டெம்பரேச்சர் கேடியன்ட் இதுக்கு ப்ரொபோர்ஷனலாக இருக்குன்னு சொல்கிறாங்க. சிம்பிள், அவ்வளோதாங்க. ஸோ அப்போ நார்மலாக இந்த லா எதை வந்து நம்ம டிஸ்கிரைப் பண்ணி தெளிவாக சொல்ல வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக ஹீட் கண்டக்ஷன் எதை பொறுத்து இருக்குன்னா, அந்த பாடியோட ஏரியா ப்ளஸ் அதோட டெம்பரேச்சர் கிரேடியன்ட் இதை பொறுத்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹீட் கண்டக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா வேறுபடுற சான்சஸ் இருக்குங்க. ஸோ இதை டிசைட் பண்ணி மட்டும்தான் ஹீட் கண்டக்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு பாடியிலிருந்து இன்னொரு பாடிக்கு வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆகும் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா சொல்ல வருது. ஓகே, இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலா டிரைவ் பண்ணுறாங்க அப்படின்னா, ஸோ ஃபார்முலா என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, க்யூ இஸ் டேரக்ட்லி ப்ரொபோஷனல் டு மைனஸ் ஏ இன்ட்டு டிடி பை டிஎக்ஸாக இருக்கும். இது நம்ம பார்த்தீங்கன்னா ஸோ ஈக்குவல் டு கொண்டு வரும்போது பார்த்தீங்கன்னா க்யூ இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கேஏ இன்ட்டு டிடி பை டிஎக்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இதை ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா டிரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை நமக்கு நல்லாவே தெரியும், ஏங்கிறது ஏரியா, டிடி பை டிஎக்ஸ்னு பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் கிரேடியன்ட். ஸோ மைனஸ் ஏன் வருதுன்னா, ஸோ ஐயர் பாடியிலேருந்து பார்த்தீங்கன்னா ஹீட் வந்து பார்த்திங்கன்னா வெளியே போகிறதுனால, அதாவது ஹீட் வந்து குறையிறதுனால வந்து பார்த்திங்கன்னா மைனஸ் ஐன் கொண்டு வந்திருக்காங்க. ஸோ டெம்பரேச்சர் கிரேடியன்ட் என்ன சொல்லி ஒரு டவுட் இருக்கலாம். ஸோ அதுவும் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ டெம்பரேச்சர் கிரேடியன்ட்டுங்கிறது ஒன்றும் இல்லைங்க, இது ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி. ஸோ இது வந்து எதுக்கு யூஸ் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, என்ன டைரக்ஷனில் என்ன ரேட்டில் வந்து பார்த்திங்கன்னா ரேபிடாக வந்து பார்த்திங்கன்னா டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இருக்கும் ஒரு பாடியிலன்னு சொல்கிறது தான் இந்த டெம்பரேச்சர் கிரேடியன்ட் யூஸ் ஆகுங்க. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டி. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டிங்கிறது தான் கே. ஸோ தெர்மல் கண்டக்டிவிட்டி பற்றி எல்லாமே நல்லா தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா எபிலிட்டி, ஒரு பாடியோட எபிலிட்டி. ஸோ டெம்பரேச்சர் எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா இது கண்டக்ட் பண்ணுங்கிற எபிலிட்டி தான் வந்து பார்த்திங்கன்னா தெர்மல் கண்டக்டிவிட்டின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஃபோரியர் லா ஆஃப் கண்டக்ஷன்னா சொல்லி என்னென்னு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடச்சிருங்க நம்புகிறேன். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், இந்த சேனலை இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.